Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to the இன்டர்நெட் Cafe YouTube சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஆர்சிடிசி ஏஜென்ட் ஐடி வந்து இப்படி வந்து வாங்குகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆன்லைனில் வந்து ஏகப்பட்ட வழிகள் இருக்குது ஆன்லைனில் வந்து பண சம்பாய்க்கு இருந்தாலும் ஒரு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஆர்சிடிசி ஏஜென்ட் ஐடியை வாங்கி நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலிமா மாதம் வந்து பார்த்திங்கனா முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஆன் பண்ணிக்க முடியும் அது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் இதை சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டம் கிடையாது சொல்கிற அளவுக்கு ரொம்ப வந்து முதலீடு போடணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணலாம் யார் வேணாலும் இது வந்து எடுத்து பண்ண முடியும் இந்த ஏஜென்ட் ஐடியை வாங்கி வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம் அதை தாண்டி நீங்கள் வந்து ஜெராக்ஸ் சென்ட்ரு இந்த மாதிரி நெட் சென்ட்ரு இ சேவை மையம் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து எடுத்து பண்ணுங்கள் நல்ல ஒரு இன்கம் ஒரு டபுள் இன்கம் அவங்களால வந்து பார்த்திங்கனா ஏன் பண்ணிக்க முடியும் அடிஷ்னலாக ஒரு இன்கம் சோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கனா கொடுத்துருக்காங்க இந்த ஐஆர்சி அதாவது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறது தான் இது சரிங்களா இதை இதுக்கான ஒரு மெத்தட் எப்படி இருக்குது ப்ராசஸ்லாம் எப்படி நடக்கும் இதை வந்து எப்படி வந்து காண்டக்ட் பண்ணுறது யாரை போய் அணுகிறது வீட்டில் இருந்தே பண்ணலாமா எங்கே அலையின்மா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியும் எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சஸ்கிரைபர்னையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ட்டனே கிளிக் பண்ணி ஆளுங்கிறது நபுல் பிடிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி ஈஸியாக மையமாக வரக்கூடிய நியூஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த இந்தியன் ரயில்வேல வந்து பார்த்திங்கனா எப்படி வந்து ஏஜென்ட் ஐடி வந்து வாங்குறது அப்படிங்கிற பற்றி கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே தெரிஞ்சு தெரிஞ்சு ஆகணும் ஏன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சரியான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்காது எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு ஏஜென்ட் ஐடி வந்து வாங்கணும் நம்மளுமே வந்து பார்த்திங்கனா ஒரு இன்கம் வந்து எக்ஸ்ட்ரா ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து அது வந்து டவுட்ஸாக இருக்கலாம் உங்களுடைய கருத்து எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஏஜென்ட் ஐடி வந்து பார்த்திங்கனா இப்படி வந்து வாங்குறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிடும் அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கனா வாங்கிக்க முடியும் ஸோ எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே ஃபைன் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர் ஐஆர்சிடிசி ஏஜென்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் பஸ்ஸில் தாண்டி நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பொறுத்த வந்து ஆசைப்படுவோம் ஏன்னா ட்ரெயின்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரும் கூட பஸ்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தான் சரிங்களா இதில் வந்து ஒரு கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நூற்றில் எழுபது பர்சன்டேஜ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ஆன்லைனில் தான் வந்து பார்த்திங்கனா ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறாங்க அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க அந்த எழுபது பர்சன்டேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி நபர்கள் வந்து இந்த மாதிரி ஏஜென்ட் அணி தான் வந்து பார்த்தோன்னா ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க சரிங்களா அப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா எல்லாருமே வந்து படித்தவங்க கிடையாது எல்லாருமே வந்து அன்னே டிக்கெட் கிடையாது நம்ம படித்தவங்க எல்லாருமே வந்து நம்ம மொபைல் ஃபோன்லேயுமே வந்து எல்லாமே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி டக்குன்னு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிடுவோம் அப்போ நம்ம கையில் இருக்கு சரி படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏஜென்ட்டு போவாங்க இல்லை வந்து நெட் சென்டர் போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணி வருவாங்க அப்படி நம்ம வந்து பார்த்திங்கனா அந்த ஏஜெண்டா நம்ம வந்து மாறுறதுனால நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இல்லை வந்து இதுக்கான ஒரு ஸ்பெஷலு இந்த ஐஎஸ்ஆர்டி ஐஎஸ்ஆர்டிசி இந்த ஏஜெண்டா வந்து ஆகிறது மூலிமா நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து இந்த மீன்ஸ் இந்த ஐஆர்சர்டின் ஏஜென்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் கண்டிப்பாக நீங்கள் ஐஆர்ஐடிசி ஆக வேண்டும் என்றால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து அணுக முடியாது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே ஏன்னா டேரக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது ஏற்கனவே இருப்பாங்க இல்லையா ஏஜென்ட்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய முகவர்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டை இப்போ நீங்கள் வந்து மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரையில் எத்தனை வந்து ஏஜெண்டாக வந்து இந்த ஐஆர்ஆர்டிசியில் ஏற்கனவே இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எப்படி செக் பண்ணணுங்கிறதையும் இந்த வீடியோ இன்ரெலாம் வந்து சொல்கிறேன் சரிங்களா அதனால் கவனமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் எப்படி வந்து ஐஆர்சிடிசியோடய ஏஜென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து காண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை எடுத்து தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏஜென்ட் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து முன்பதிவு வந்து பார்த்திங்கன்னா செய்யணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏஜென்ட் ஆகிறதுக்கு என்னென்ன தேவை என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேன் கார்டு ஆதார் கார்டு உங்களுடைய ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் ஐடி நீங்கள் வந்து வாங்கி வந்து ரன் பண்ண முடியும் இப்போ வந்து சிஎஸ்இசி ஐடி இருக்குது இசேவை மையம் ஐடி இருக்குது ஆதார் ஐடி இருக்குது பேன் ஐடி இந்த மாதிரி வந்து ஏ ஐஆர்சிடிசி ஐடின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு டிஸ்ட்ரிப் ஒரு ஏஜென்ட் ஐடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி ரீட்டர் ஐடின்னு சொல்கிறாங்க இல்லையா மாதிரி ஒரு ஏஜெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இசோனையும் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க அதில் நீங்கள் வந்து லாக்இன் பண்ணி ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ கமிஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா அப்போது இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஏஜெண்டாக நம்ம வந்து வரணும் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா சந்தா கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டணம் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க அதில் பதிவு கட்டணம் ரிஜிஸ்டர் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ரினூல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி சாரி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ரூபாய் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதையே இது நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூபாய் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே இது எல்லாமே ஓகே எங்களுக்கு வந்து புரியுது இப்போ இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏஜென்ட் ஆகிறது மூலியமாக ஐஎஸ் ஐஎஸ்ஐடிசி டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஓ அதாவது ஏற்கனவே நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கனா டிக்கெட் வந்து இப்போ இல்லை தற்கள் இருக்குது நேரில் போய் வாங்கணும் வெயிட்டிங் லிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்லாம் இருப்பாங்க அந்த நம்பர்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ஃபில் பண்ணலாம் அதாவது சரி பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா டிக்கெட் வந்து எடுத்து கொடுக்கலாம் அதாவது முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐஆஸ்ஆர்டிசி ஏஜென்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது ஜென்ரலு தற்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஆர்ஏஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க அது அது இது ரிலேட்டடாக வரக்கூடிய டிக்கெட்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதன் மூலம் ஐஎஸ்ஆர்டிசி ஏஜென்ட்களுக்கு கமிஷன்ஸ் வந்து வழங்குறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க இந்த இது ரிலேட்டாக அதாவது ஜென்ரலி தற்கள் வெயிட்டிங் லிஸ்ட் இது எல்லாமே நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ரீசார்ஜ் இப்போ சாதாரண ஒரு ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு கமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ஐடி சூப்ப சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடிக்கும் தனி அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க இல்லையா அதே மாதிரி இதுக்குமே வந்து கொடுக்குறாங்க அதையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஈஸியாகவே நீங்கள் அது மூலியமாக தான் நீங்கள் வந்து இதில் வந்து இன்கம் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரியான முறையில் நீங்கள் வந்து கை க கண்டினியூ பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அபராத கட்டணமும் வந்து இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த ரயில்வே நிறுவனத்துக்கு ஏஜென்ட்களை எடுக்கிறதுக்காக எந்த ஒரு ட்ரேட்ஸ் லைசன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவை இல்லை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க எளிய முறையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர்டிசி ஏஜென்ட்டாக ஆகலாம் இதன் மூலம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிர ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் சம்பாதிக்க முடியல அப்படின்னாலும் மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதாயிரரூபாயும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும் நீங்கள் ஒரு மெயினான இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு நல்லா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு வந்து பண்ண தெரியுது நல்லா சோசியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சூப்பராகவே வந்து பண்ணுறவங்களால் வந்து நல்ல ஒரு இன்கமாக நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் இப்போ இதில் இதில் வந்து ஏஜெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னா ஸோ பெருசாக சொல்கிற மாதிரி எந்த ஒரு பொருளும் கிடையாது மொபைல் ஃபோன் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லோருமே வச்சுருக்கோம் ப்ளஸ் உங்கள்கிட்ட இன்டர்நெட் இருந்தாலே போதும் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டர் ஒன்று அடிஷ்னாக வாங்கிக்கோங்க ஏன்னா பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரூபா ஐயாயிரமே எந்த பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது நம்ம என்னுடைய வெப்சைட்டு இன் இன்டர்நெட் கஃபை தமிழ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று இருக்குது அதில் நீங்கள் அந்த போர்ட்டலில் போனீங்கனாலே இன்னும் இசேவை மையத்துக்கு இந்த மாதிரி நெட் சென்டருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு பிரிண்டர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் அங்கேயே ஆர்டர் போட்டு ஈஸியாக வாங்கிக்கலாம் கெனான்னு அது மாதிரி எஃபான் டெல்லு இது ரிலேட்டடான பிரிண்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஜீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறதுக்கு வேலை ஆன்லைனில் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கும்போது உங்களுக்கு இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் ஆஃபரில் நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிக்கிற முடியும் அமௌண்ட்டே நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து எல்லாருக்குமே கிட்ட எல்லாருக்கிட்டுமே இருக்கும் பிரிண்டர் ஒன்று தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து இருக்கக்கூடிய கமிஷன்ஸ் வந்து எப்படி ப்ரோ அப்படின்னு வந்து அப்படி சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஏசி கிளாஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி தான் வந்து ரொம்ப விரும்புவாங்க ஏன்னா ஃப்ளை பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்று சூப்பராக வரும் நல்லா வந்து ஏசி வந்து நமக்கு தேவைப்படாது நான் ட்ரெயினில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெக்கையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படி நிறைய நபர்கள் வந்து ஏசி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாது அப்படிங்கிறனால நான் ஏசி வந்து புக் பண்ணுவாங்க அந்த ஏசி நான் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரு டூ ஏசின்னு சொல்லிட்டு தனியாக ஒவ்வொரு கேட்டகரி வைஸே உங்களுக்கு வந்து சீட்டு ட்ரெயின் டிக்கெட்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா அந்த இதில் பிஎன்ஆர் ஒரு பிஎன்ஆருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இருபது ரூபா வந்து கொடுக்குறாங்க அதாவது இது வந்து கமிஷன்ஸ் இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏஜெண்டா ஐஆர் ஐஆர்சிடிசியில் நீங்கள் ஏஜென்டாக மாறி நீங்கள் உள்ளே வந்து போகும்போது ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இருபது ரூபா வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே இது ஏசி டிக்கெட் அப்படிங்க வந்து ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏசிசின்னு சொல்லிட்டு தனியாக டிசி அந்த இது ரிலேட்டடாக டிக்கெட் இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் ஒரு பிஎன்னாருக்கும் உங்களுக்கு வந்து நாற்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அடிஷனலாக ஒவ்வொரு லேக்கேஜுக்குமே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க டிக்கெட்ஸ் கட்டணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிக்கெட் விலை வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இருக்கு அப்படின்னா அந்த ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கேவோ அது வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து கிடைக்கும் அதே சில பேர் வந்து பல்க்கு வந்து புக் புக் பண்ணுவாங்க இங்கேருந்து ராமேஸ்வரத்தில் வந்து காசிக்கு போவாங்க வாரணாசிக்குலாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமிலியோடலாம் போவாங்க அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிர ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்க் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் நல்ல ஒரு கிரேட்ட ஒரு இன்கமாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கவும் முடியும் இப்போ இதில் இருக்கக்கூடிய இன்கம் சேட் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து மேனுவலாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணலாம் நீங்கள் நானு ஏசி டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபது டிக்கெட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன் இருபது இன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருபது நம்ம சொல்லிட்டு வந்து போட்டுக்கிறோம் அப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூறுபா கிடைக்குது இந்த ஒவ்வொரு கமிஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு மட்டுமே நீங்கள் வந்து ஒரு இருபது டிக்கெட் வந்து நான் ஏசி வந்து சேல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நானூறுபா ஒரு நாளைக்கு கிடைக்குது அப்போது இந்த ஒரு நாள் மட்டும் தான் நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறது கிடையாது மாதம் வந்து முப்பத்தி ஒரு நாள் முப்பது நாள் நம்ம வந்து கணக்கு வச்சுக்கிறோம் முப்பது நாள் வந்து நம்ம வந்து போடும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்கம் வரும் அப்படின்னு என்ன அப்ராக்சிமேட்டாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே பதி ரெண்டாயிரரூபால உங்களுக்கு வந்து உங்களால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரூபாலருந்து ஸ்டார்ட் பண்ணி அதிகபட்சம் வந்து முப்பதாயிரரூபாய்க்கு மேலே உங்களால் வந்து ஏன் பண்ண முடியும் நான் சொல்கிறது நான் ஏசி அதே இதுக்கு ஏசி கோச்சுக்கு நீங்கள் வந்து டிக்கெட் வந்து எடுத்து ரிசர்வேஷன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பிஎன்னாக இருக்கு பேர் பிஎன்னாக இருக்கு உங்களை உங்கள் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் சாரி நாற்பது ரூபாய் வரைக்கும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாற்பது டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸிமிட்டாக நாற்பது டிக்கெட்னா சேல் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டிக்கெட்னே போட்டுக்கோங்களேன் எப்படிங்க ஒரு பத்து டிக்கெட் நீங்கள் வந்து ஆட் பண்ணாலே போதும் ஒரு நாளைக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிக்கெட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா தர்ட்டி போட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரூவா சம்திங் நம்ம கிட்ட வந்து வரும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒவ்வொரு பிஜி பிஜிக்கும் உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆயிரரூபாய்க்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆயிரத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் அது உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதுவே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏஜென்ட்டுக்குமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர் சிட்டிஸில் வந்து கொடுக்குறாங்க வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டை எப்படி நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்டு அதாவது இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்டு டூரிஸம் கார்பரேஷன் லிமிடெட் இதுதான் வந்து ஐஆர் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க விரிவாக்கம் இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்றதுக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போயிட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வீடியோ ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் போகிறது இல்லாமல் இதை ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ட்ரை பண்ணி பார்த்தா தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் இப்போ இந்த இடத்துல உங்கள் லொக்கேஷன் நீங்கள் வந்து உங்களுடைய பின்கோடு அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு பின்கோடு நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து சர்ச் ஏஜென்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏஜென்ட் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்கோடில் எவ்வளோ ஏஜென்ட் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கு இப்போ நம்ம லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜெண்ட்டாக ஏற்கனவே இருக்கிறாங்க அப்போ இந்த ஏஜென்ட் கிட்ட நம்ம காண்டாக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சப் ஏஜென்ட் ஐடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிள் நம்மளுக்கு வந்து இருக்கும் நம்ம டேரெக்டாக வந்து ஆன்லைன்லேயே வெப்சைட்லேயே நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது சரிங்களா இவங்கிட்ட யாராவது ஒரு நம்ம நேர்பையில் உங்கள் நேர்பையில் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட நீங்கள் நேரம் போங்க போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஏஜென்ட் ஐடி இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கான்விகேஷனில் இருக்கும்போது அவங்க டீட்டெயில் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க இப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஏன்னா உங்களால் அவங்களுக்குமே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும் சரிங்களா அதனால் நிறைய நபர்கள் இந்த பார்த்தாலே தெரியும் அவங்க கம்பெனி பேர் வந்து கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் இந்த ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க இந்த ஹாலிடேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி பேக்கேஜாக கொடுக்குறாங்க இல்லையா அவங்க எல்லாமே இந்த மாதிரி ஐஆர்சிடிசியோடய ஏஜென்ட் ஐடி வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சிருப்பாங்க ட்ரெயின் டிக்கெட்டு பஸ் டிக்கெட்டு இந்த ஏஜென்ட்ஸ்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க டூரிசம் அவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி ஏஜென்சி கண்டிப்பாக வந்து பண்ணிணா வச்சுருப்பாங்க அதை தாண்டி நிறைய நபர்கள் இந்த சிஇசிஏ என்ற இசை மையம்லாம் வச்சிருக்காங்க இல்லையா அவங்ககிட்டையுமே கண்டிப்பாக வந்து பண்ணுறனா இருக்கும் நீங்கள் வந்து அவங்க பக்கத்தில் வந்து காண்டக்ட் நம்பர் இருக்கும் எல்லாமே காண்டெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனா ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது அந்த ஐஎஸ்ஆர்டிசி பற்றி உங்களுக்கு அடிஷனலாக எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட்லேருந்து தெரியப்படுதுங்க இல்லை என்கிட்ட வந்து நீங்கள் டேரக்டாக பேசணும் அப்படின்னா நம்மளோடைய இன்ஸ்டாகிராம் ஐடி டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுச்சுன்னு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து செட் ஆகலை எனக்கு வந்து இது வந்து தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் யாராவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் மீட் நண்பா ஆல் த பெஸ்ட் கார் ப்ளஸ் யூ